ஹாய் எவ்ரிவன், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெமடிஸ் எதுவும் கிடையாது, இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி தான். 3rd செப்டம்பருக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, 3rd wedding anniversary. ஸோ நாங்கள் வந்து இதை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு நினைக்கல, வந்து வெளியில் போக முடியாது பிகாஸ் ஆஃப் லாக்டவுன். ஆல்சோ வெளியில் போய் எதுவும் வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ வீட்டில் என்ன பண்ணலான்னா, நான் வந்து ப்ரௌனி பண்ணலான்னு நினச்சேன். ஸோ வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நீங்கள் சிம்பிளாக ப்ரௌனி குக்கரில் எப்படி செய்யணும், லெவன் ப்ரௌனி இது வந்து நீங்கள் குக்கரில் சுலபமாக செய்ய முடியாது. சாக்லேட் சிப்ஸ், சாக்லேட் எதுவும் கிடையாது, வெறும் கோகோ பவுடர் வச்சு நீங்கள் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருள் வச்சு, பட்டரும் கிடையாது. ஸோ இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நாளாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் எப்படி செய்கிறீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெஷலி அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, நான் வந்து நைட் இதை ரெடி பண்ணதுனால லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரெசிபி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஃப்ளாப் ஆகவே ஆகாது. சொன்ன மெஷர்மெண்ட்டும் டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃப்ளாப் கண்டிப்பாக ஆகாது. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 5 tablespoons ஆயில் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், ரிஃபைன் ஆயிலாக எடுத்துக்கணும். எந்த ஃப்ரேக்ரன்ஸும் இதில் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நல்லெண்ணெய், கடுகெண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் இதோட 3 tablespoons அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நெய் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பட்டர் 3 tablespoons ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் கீ மிக்சரை வந்து நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கேக் பண்ண போகிற போலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் 2 tablespoons அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடருக்கு பதிலாக நீங்கள் 1/4 cup சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி டிசால்வ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை டிசால்வ் பண்ணணும். மேக் ஷூர் பண்ணுங்கள் அந்த ஆயில் வந்து லைட்டாக ஹீட்டாகவே இருக்க மாதிரி, அப்போ தான் கோகோ பவுடர் வந்து நல்லா டிசால்வ் ஆகும். நல்லா டிசால்வ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுருங்க, நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேறு ஸ்டெப்புக்கு போகணும். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் இதில் 1 cup அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. எல்லாமே மெஷரிங் கப் வச்சு அளந்து சேருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கேக் கரெக்டாக வரும். இதையும் நீங்கள் 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் வந்து நீங்கள் 1 cup அளவுக்கு பவுடர் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1/1 எக்கை வந்து சேர்த்துக்கணும். 1 முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா 5 to 10 minutes மிக்ஸ் பண்ணுங்கள். ப்ரௌனிக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்து ஏர் ஃபார்ம் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ரௌனி வந்து உங்களுக்கு ஃப்ளஃபியாக இருக்காது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுத்த முட்டையை நீங்கள் சேர்க்கணும். சேர்த்துட்டு அதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. செகண்ட் எக்கை ஆட் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் 5 to 7 minutes நல்லா வந்து இதை பீட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பீட் பண்ணியில் வந்து அட்லீஸ்ட் 70% ஆகுது உங்களோட சுகர் வந்து டிசால்வ் ஆகிருக்கணும். இல்லாட்டினா நீங்கள் பேக் பண்ணியில் வந்து சுகர் வந்து கருக ஆரம்பிச்சிரும். இனி இதில் 1 tablespoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சுருக்க மைதா மாவை ஆட் பண்ணணும். நான் வந்து இங்கே ஒரு வடிகட்டி வச்சு சலித்து மாவை ஆட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு வந்து இந்த லம்ப்ஸும் வேணான்னு. நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். 3/4 அளவுனா 1 cup மாவு எடுத்திங்கன்னா அதில் 1 pint மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி மாவை வந்து இதில் ஆட் பண்ணணும். அந்த 1 pint வந்து கோகோ பவுடர் நம்ம ஆட் பண்ணுவோம், 1/4. அதையும் நான் வடிகட்டி வச்சு சலித்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளவுதான், நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிட்டோம். இனி மிக்சிங் தான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு சாக்லேட் அல்லது சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ரெண்டுமே ஆட் பண்ணலை. இனி வந்து நம்மளோட டின்னை வந்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இது வந்து அலுமினியம் டின், இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் டின் சைஸ் தான் இது. இதில் வந்து 1 tablespoon அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1 tablespoon அளவுக்கு நம்ம மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணணும். நீங்கள் வேணும்னா இதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கலாம். டஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டின் ரெடி ஆயிடுச்சு. இனி பேட்டரை இதில் ஊற்றிட வேண்டியதான். பேட்டரை ஊற்றிட்டு நீங்கள் வந்து 3 தடவை டேப் பண்ணணும். பேட்டரை இங்கே வந்து நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, நம்ம டின் வந்து டஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து கேக்கில் ஒட்டிக்கிட்டு வந்துடும்.
இனி குக்கரை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இந்த குக்கர் வந்து நான் பேக்கிங்க்கு மட்டும் பயன்படுத்துகிறேன், குக்கிங்க்கு பயன்படுத்துறது கிடையாது. இதுக்கு கீழே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கலாம், அல்லது உங்ககிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் சின்ன சில்வர் பவுல் கூட கவுத்து இதுக்கு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே டின்னை வந்து நீங்கள் வைக்கணும். டின் வைக்கையில் வந்து சைட்ஸ் வந்து குக்கரில் உரசக்கூடாது, கேப் இருக்கணும். இனி வந்து கேக்கை பேக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து குக்கரில் நீங்கள் விசிலும் ரப்பரும் எடுத்துருங்க, அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸில் நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை லோ பண்ணிடுங்க. இது வந்து 40-45 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லே நல்லா குக் ஆகட்டும். நடுநடுவில் ஓப்பன் பண்ணக்கூடாது. நீங்கள் 40 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்டிக் அல்லது ஃபோக்கை வச்சு நீங்கள் வந்து கேக்கை வந்து ப்ரிக் பண்ணி பாருங்கள், குத்தி பாருங்கள். கேக் வந்து ஒட்டாமல் வந்திருந்துச்சுன்னா உங்களோட ப்ரௌனி வந்து அப்சல்யூட்லி ரெடி. இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா கூலாக விடணும். ஒரு 2 hours கம்ப்ளீட்டாக வந்து அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கத்தியால் சைஸை வந்து ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு கவுத்திங்கன்னா ப்ரௌனி வந்து உங்களுக்கு வந்துடும் ஈஸியாக. கட் பண்ணோன்னே ப்ரௌனி வந்து இப்படி தான் இருக்கும். மேலே வந்து உங்களுக்கு வந்து லேயர் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கும், நல்லா ஃபஜியாகவும் இருக்கும். அவ்வளோதான், உங்களோட ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிக்சர்ஸ் கண்டிப்பாக அனுப்புங்க, நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் ஐல் சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.